பாவரசி மேடம் வந்து பாம்பே மார்க்கெட் வந்தேன். அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வரல. கண்டிப்பாக வீடியோ போட்டுலாம் சமத்திட்டு கிடைக்கும் எனக்கு. நாலு நாள் காலேஜில் வந்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு கிட்டு வந்துட்டு இந்த பிள்ளை நல்லா ஊர் சுற்றிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, சும்மா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எவ்வளோ பேரால் உடனே வர முடியும்ல, அதுக்காக தான் வந்து ஐ வாண்ட் டு ஷோ திஸ் பிளேஸ். பெரிய வித்தியாசங்கள் இல்லை. இங்கே வந்து நம்மளோட டி நகர் இல்லைனா வந்து புருஷிவாக்கம் ஏரியா மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. பாம்பேயில் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கண்டிப்பாக தெரியல. அண்ட் மோரோவர் வந்து நமக்கு அதிகப்படியான ஒரு வேதனையான ஒரு விஷயம் இருக்கும் போது எதுவுமே பெருசாகவோ சிறுசாகவோ தெரியாது. ஓகே, அதனால் கொஞ்சம் அலைஞ்சிட்ருப்போம். ஆனால் சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் அப்படின்னு தோணுது. முக்கியமாக ஏந்திலிராஜன் சேனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஜாதிகள், அதுக்கப்புறம் நம்ம திராவிட தங்கங்கள் பற்றிலாம் நிறைய பேசிகிட்ருக்கோம். அப்படி சில விஷயங்களை பற்றி நிறைய இது மாதிரி ஒரு மராத்திய மண்ணில் நின்று மகாராஷ்டிராவோட இடத்துல நின்று அந்த கருத்துக்களை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமாக மேலோங்குது. அதுக்கு காரணமும் இருக்குது, சொல்கிறேன். திராவிட தங்கத்தை வந்து கல்யாணம் முடித்த ஒரு விஷயத்தை வச்சு கண்டிப்பாக இங்கே உட்காந்து மராத்திய மண்ணில் உட்காந்து பேசணும் அப்படின்னே தோணுச்சு. இங்கே வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னால் பானிப்பூரி தர மாட்டேங்கிறாங்க. நம்ம திராவிட தங்கங்கள் வந்து பேசுறது கரெக்டு தான். ஆனால் விஷயம் என்னென்னா, நில்லுங்க கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஆனால் விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பாலிசி மேக்கர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கும் பாமர மக்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இது தான். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இங்கே அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே வந்து பாலிசி மேக்கர்ஸ்க்கும் அண்ட் பீப்புளுக்கும் உள்ள அந்த கேப் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நான் உணர்றேன். ஆனால் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலிசி மேக்கர்ஸ் வந்து என்னமோ பேசிகிட்ருக்காங்க, என்னமோ செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் யதார்த்த லைஃப்பில் ஒரு அடிப்படை பாமரனோட நிலைப்பாடு வந்து ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை பேசியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி வந்து ஒரு திராவிட தங்கத்தை வந்து திருமணம் முடித்த ஒரு உரிமை வந்து எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாடக்கூடிய உரிமையும் எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை சொல்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்லேயே கூட அது நடக்கும். நீங்கள் சொன்னால் நடக்குங்க, நீங்கள் ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறது நடக்கும். அது பெருமைக்குரிய விஷயமா இருக்கும். எங்களுக்கெல்லாம் பானிபூரி தர மாட்டுறாங்களே, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ பாமர மக்களுக்கு யதார்த்த வாழ்க்கையில் இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். த கேப் பிட்வீன் பாலிசி மேக்கர்ஸ் என் ஆர்டினரி பீப்புள், அதை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் வந்து மராத்திய மண்ணிலேருந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த ஆட்டோஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாக இருக்குது இங்கே. ஏன், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் சொன்னேன்னா, வந்து எங்கேனாலும் போயிட்டு வர முடியுது. 20 ரூபீஸ் மீட்டர் போடுறாங்க. நம்ம இதில் வந்து தே வில் கோ ஃபார் ஸ்ட்ரைக் அது மாதிரி போயிட்டுருப்போங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் திருநெல்வேலி பீப்புளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஊருக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து ஜாதி இது மாதிரி விஷயங்களை வந்து பேசிகிட்ருக்கோம். வெளியே வந்தோன்னா ஹியூமனிட்டி இஸ் வின்னிங் த வேர்ல்டுன்னு தான் சொல்லணும். ஹியூமனிட்டி இஸ் எவ்ரிவேர் பட் யுவர் கேஸ்ட் இஸ் நாட் எவ்ரிவேர்னு தான் சொல்லணும். ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிற நிறைய விஷயங்கள் வந்து அப்படி தான் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா சமீபத்தில் நான் ஒரு இதே யூடியூப் இன்டர்வியூ பார்க்கும்போது கூட ஹரின் நாடார் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணாங்க. அது உண்மையிலே ஒரு என்னை யோசிக்க வச்ச கருத்தாக இருந்தது. வெளி ஊர்களுக்கு போய் நான் வந்து தமிழன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தமிழன் தமிழன் பேசுகிறோம், அது ஓகே. அப்போது வெளி நாடுகளுக்கு போய் நான் இந்தியன் இந்தியன்னு நம்ம பேசிகிட்ருக்கோம், அது ஓகே.
அதே மாதிரி வந்து ஏன் திருநெல்வேலி ஊருக்குள்ள வந்து நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து முன் வச்சாரு. உண்மை தாராளமாக பேசலாம், ஏன்னா எல்லாருமே அதை தான் செஞ்சிட்ருக்கோம். திருநெல்வேலி சேர்ந்தவர்களை மட்டும் வந்து சாடுறது வந்து தப்பு, எல்லாருமே அதை தான் செய்கிறோம். அவங்கவுங்க வெளியூர் ஊர்களுக்கு போகும்போது, வெளிநாடுகளுக்கே போகும்போது இந்தியன் அப்படிங்கிறத தான் நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அவர் கேட்குற கேள்வி தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எங்கே போல நம்ம ரசிக்க வைப்போங்கிற நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அந்த ஹெரிடிட்டி, அந்த கல்ச்சர், அதை வந்து மற்றவங்களை ரசிக்க வைப்போமே. ஏன் அதை வந்து திணிச்சு அதை ஒரு கோபக்களமாக ஒரு கொலைக்களமாக ஏன் ஆக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் எங்களை மாதிரியான பீப்புளோட ஆதங்கமாக இருக்கே தவிர, நீங்கள் பேசுங்க, தாராளமாக ஜாதி பேசுங்க, தாராளமாக மொழி பேசுங்க, தாராளமாக வந்து நேஷ்னலிசம் பேசுங்க, தப்பே கிடையாது. ஆனால் வந்து எதுவும் வந்து பாதிக்காமல் இருக்கணும் இல்லையா, முக்கியமாக பெண் பிள்ளைகளை பாதிக்காமல் இருக்கணும். அது பாதிக்காமல் வந்து ஏதாவது பண்ணுங்க பேசுங்க, நாங்கள் யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது, பாமரன் பாதிக்கப்படுறான் இல்லையா, அது வந்து எங்களுக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பேசுறது தப்பே இல்லை, தாராளமாக ஜாதி பேசுங்க, தாராளமாக மொழி பேசுங்க, எங்கள் மொழின்னு சொல்லுங்கள், எங்கள் ஜாதின்னு சொல்லுங்கள், எங்கள் கண்ட்ரின்னு சொல்லுங்கள். நான்லாம் கண்ட்ரியை கடந்து யோசிக்கிறேன், ஹியூமனிட்டின்னு தான் நான்லாம் யோசிக்கிறேன் இப்போல்லாம். ஸோ மனிதம் ஜெயிக்கட்டும், மனிதம் வாழட்டும், இப்படி தான் நான்லாம் இப்போல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் பேசுங்க, பட் ஆனால் எது பேசினாலும் மற்றவங்களுக்கு பாதிப்பு வராத வகையில் கொஞ்சம் பேசுங்களேன். நான் முதல்ல போய் பானிபூரி வாங்கிட்டிக்கணும், மேத்தோட ஹிந்தி மாலும் சொல்லியாச்சு, பானிபூரி வாங்கிட்டிக்கிற ஐலையில் தான் இருக்கேன். நமக்கு சோறு தாங்க முக்கியம், என்ன நடந்தாலும் சோறு முக்கியம். அதெல்லாம் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பாம்பே ஊரில் வந்து நிறைய பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த கருத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. என்னையே நீ வந்து ஒழுங்காக சாரி கட்டியிருக்கேன், என்னையே நீ வந்து இப்படியெல்லாம் வந்து கோர்ட்டில் நிற்க வச்சு திமிர் பிடித்த பெண், அப்படி இப்படி படித்து திமிரு, யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறியே, ஒரு நாலு பிள்ளையை காட்டுற, இந்த மாதிரி ஒரு பிள்ளையெல்லாம் உனக்கு கட்டி வச்சுருக்கணும்யா அப்படின்னு என் ஹஸ்பண்டை பார்த்து சொல்லணும்னு தோணும். அப்படி யோசித்து பார்த்து திரிச்சுட்டு இருக்கேன் நிஜமாலே. நானே வந்து இப்படி என்னையே வந்து நீங்கள் சொன்னீங்க எல்லாம் திருநெல்வேலி ஊருக்கில், நானே வந்து படித்து திமிரில் பிஹேவ் பண்ணுறேன், இப்படி பிஹேவ் பண்ணுறேன், நீ என்னையே நான் ஒரு அப்பாவி மூஞ்சி கூட வர எவ்வளோ அப்பாவித்தனமாக இருக்குன்னு, இவ்வளோ ஒரு அப்பாவியே வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில், அப்போ வந்து நான் ஒரு ரெண்டு பிள்ளைய இப்போ காட்டுறேன் பம்பை ஊரில், இது மாதிரி பிள்ளையெல்லாம் நீங்கள் வந்து கேட்டிருந்தால் என்னெல்லாம் சொல்லியிருப்பீங்க நீங்களாம் அப்படின்னு யோசிக்க தோணுது. வந்து இந்த திணிக்கப்படுறது, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். சைனா மாதிரியான நாடுகள் இல்லாட்டி வெளியில் சில நாடுகள், ஜப்பான் மாதிரியான நாடுகளில் கூட தமிழை வந்து பாராட்டுறாங்க, தமிழில் வந்து போர்டு வைக்கிறாங்க தெருக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வந்து அது திணிக்கப்படுறதாவோ, இது இதை வைத்து ஒரு அரசியல் நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது சில நேரங்களில், வராமல் இல்லை மனசில். திரும்பவும் ஒரு திராவிட தங்கத்தை திருமணம் முடிச்சுட்டு நானே வந்து அப்படிலாம் பேசக்கூடாது. இப்போ வந்து வெள்ளக்காக்கா பறக்குது பாருமா அப்படின்னு சொன்னால், ஆமாம்மாம்மா வெள்ளக்காக்கா பறக்குது மாமா அப்படின்னு சொல்லணும். அதான் ஒரு அழகான தமிழ் பெண்ணுக்கு வந்து அடையாளம். இருந்தாலும் ஒரு உதவி பேராசிரியாவும் வாய் பேசாமல் இருக்க முடியல ராசா, சரியா? ஸோ ரசிக்க வைப்போமே. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட வந்து சல்வார் வந்து போட்டுட்டு வந்து நடமாடுவேன். ஆனால் வந்து இங்கே வந்துட்டு எனக்கு சமீப காலத்தில் வந்து சாரி தவிர வேறு எதுவும் கட்டணும் அப்படின்னு எனக்கு தோணலை. புடவை தவிர வந்து சல்வார் போடணும்னு எடுத்துட்டும் வரல, நான் தோணலை. அப்போ வந்து அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம ஒரு மொழியை வந்து மற்றவர்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லாட்டி அவர்கள் நம்ம மேலே திணிக்கிறாங்க அப்படின்னு சில விஷயங்களை நம்ம வந்து கருத்தை முன் வச்சோம் அப்படின்னா, அப்போ நம்மளும் அதை செய்யக்கூடாது இல்லை, நம்மளும் அதை ஆக்ரோஷமாக ஏன் செய்யணும்? ஒரு மொழியை ரசிக்க வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த கலாச்சாரத்தை ரசிக்க வச்சிட்டோம் அப்படின்னா, அதை வந்து இயல்பாகவே அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஏன் நம்ம இதை கையாள மாட்டோம்? எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து திணிக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத விட,
அந்த விஷயங்களை நம்ம வந்து ரசிக்கத்தன்மையோட ஒரு ரசனையோடு அதை வந்து நம்ம கேரி ஃபார்வர்டு ஏன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. ஸோ அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். எங்கே போனாலும் நான் ஒரு தமிழச்சி அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா அது வந்து மற்றவங்க ஏற்றுக்கிற வகையில் இருக்கணும், அது ஒரு அழகாக இருக்கணும் இல்லையா. அப்படி சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு தோணுது. மேபி வெளியூர்களுக்கு வரும்போது தான் நிறைய நம்ம வந்து தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அதிகமாக வருதோ என்னவோ எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். நான் இந்த வாட்டி வந்து சும்மா கடைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். திரும்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஐடியாவில் நான் வந்து இந்த வாட்டி வரலை மும்பைக்கு. காரணம், ஒரு குழந்தை உடம்பு சரியில்லைங்கிற சமயத்தில் நம்ம பெரிய எக்ஸ்போஷர் ஒரு ட்ராவல் வாக் வீடியோலாம் வந்து பண்ண முடியாது. மேபி வந்து மே மந்தில் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா இதே பிள்ளைக்கு வந்து பிறந்தநாள் வருது. ஸோ எங்களோட லிட்டில் பிரின்சஸ்க்கு வந்து பிறந்தநாள் வருது. அப்போ ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட எக்ஸ்ப்ளோஷரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போனது. பார்ப்போம். இதில் ஆட்டோ ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இங்கே இருந்தது. ஆட்டோ வாஸ் வெரி குட். ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அதே டிஸ்டன்ஸ் நாம் இப்போ அங்கே ட்ராவல் பண்ணோம்னா எப்படியும் 70 ருபீஸ் மாதிரி கேட்டிருப்பாங்களோ என்னவோ. மீட்டர் போடுறாங்க. மீட்டர் போடுற விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு. சி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை வந்து நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாமரன் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யும்போது டெஃபினட்டாக வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் கூட வந்து திருமணம் முடிஞ்ச புதுசில் வந்து சொல்லுவார், இதெல்லாம் நடந்துடும், நான் ஏமாத்துறேன், நான் வந்து சில விஷயங்களை வந்து செய்யாமல் ஏமாத்துறதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு புரியல. அவங்க சொன்னால் அந்த வேலையை நடக்கும், நான் சொன்னால் நடக்காது. ஏன்னா அவங்களோட பொசிஷன்ஸ் என்ன, அது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சொன்னால் நடக்காது அப்படின்னு அவங்களுக்கு புரியல. கட் பண்ணி நான் இன்னொரு விஷயம் பேசணும்னு நான் நினச்சேன். அது ஏன்னா வந்து இன்றைக்கி தனியாக வந்து நான் வந்திருக்கேன் பாம்பே. வந்து தனியாக வந்து சில இடங்களுக்கு வந்து போயிட்டு வர அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து தெளிவாக தான் இருக்கோம் அப்படின்னு தோணுது. ஆனாலும் வந்து சில நேரங்களில் ஏன் சப்ரஸ் பண்ணப்படுறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து வருது. ஏன் வந்து இதெல்லாம் நடக்குது, நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில சம்பவங்கள் வந்து நடக்கும்போது வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் வரும்போது ட்ரெயினில் வந்து போட்ட ஒரு வீடியோ மாதிரி வந்து எல்லாமே பெண் பிள்ளைகள்கிட்ட இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பெரும்பாலும் திருமணத்துக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வந்து இந்த விவாகரத்து மாதிரியான பிரச்சனைகள் வந்து வருது. உண்மை, இந்த கல்லூரிகள்லாம் நாங்கள் வழக்கறிஞர்களை கூப்பிட்டு பேச வைப்போம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வழக்கறிஞர் வந்து சொன்னார், ஒரு ரூரல் பையன் வந்து என்ன பண்ணுறான், தனக்கேற்ற மனைவியை தான் அப்படின்னு சொல்லி கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறான். ஏன்னா என்னோடய வேலை இது, நான் வேலை பார்க்கக்கூடிய இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண் இவ தான் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணுறான். நல்ல சுமூகமாக போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவனுடைய நண்பன் வந்து கிளம்பு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னப்போ, என் வீட்டில் என் ஒய்ஃப் வந்து எனக்காக சாப்பிடாமல் காத்துட்ருப்பா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த பெண் பிள்ளை அவங்களோட வாழ்க்கையில் அது அந்த நபர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து அவரோட யோசனை என்ன அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருப்பார். அப்போ இவ்வளோ நாள் வந்து இவ தான் நமக்கு ஏற்ற மனைவின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு ஒரு ஆசை, நம்ம மனைவி இப்படி இல்லையே அப்படின்னு திடுதிப்புன்னு ஒரு பிள்ளையை வந்து அப்படி மாறிடு, நீங்கள் நினச்சா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு சுற்றின ஒரு பொண்ணு, நீங்கள் நினச்சா உடனே வந்து தாலியை தொட்டு கும்பிட்டுட்டு மஞ்சள் பூசிட்டு தலையில் துண்டு கட்டிகிட்டு வந்து நிற்கணும், இது எப்படி பாசிபிள், ஹியூமன் பீன் தானே எல்லாருமே இல்லையா. ஸோ நான் இப்போலாம் இளைஞர்கள்கிட்ட வந்து இதை தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன், உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு தெளிவாக முதல்ல முடிவு எடுத்து
அதுக்கப்புறம் என்ன ட்ரையல் அண்ட் எரரா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க நிறைய பேர், ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் வந்து இந்த விவாகரத்து சட்டங்களில் நிறைய சட்டத்திருத்தத்தை தயவு செய்து கொண்டுட்டு வாங்கன்னு நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். இவங்களுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடா, நாங்கள் பெண் பிள்ளைகள் என்ன ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடா, ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு ட்ரையல் பார்க்கறது, அதுக்கப்புறம் போய் இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் முடிச்சுக்கிறது, என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல எல்லாரும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது, இதெல்லாம் வந்து சகிக்கவே முடியல. உண்மையாக சொல்லணுன்னா இன்னைக்கு நீதிமன்றங்களை நாடும்போதும் வழக்கறிஞர்களை சந்தித்து சில கதைகளை கேட்கும் போதும், என் கதைலாம் என் திராவிட தங்கம்லாம் ஒன்றுமே இல்லை, தங்கம் அது உண்மையிலே தங்கம் அப்படி சொல்லணும். இல்லைங்க அப்படி சொன்னால் தான் கஞ்சி கிடைக்கும். நாலு பேரும் சேர்ந்துட்டோன்னா ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கையில், வாழ்க்கைனாலே நம்பிக்கை தானே. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இதெல்லாம் வந்து சட்டங்களும் வந்து இதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. ஒரு சமூகமாக இப்போ நம்ம எப்படி வளர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் வந்து வேலைக்கு போய் கொஞ்சம் தனித்துவத்தை வளர்த்துக்கிட்டு அவங்க அறிவை வளர்த்துக்கிட்டு வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குடும்பம்ங்கிற அமைப்பு வந்து இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையைத்தான் இன்றைக்கி வந்து பெரும்பாலான மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் நம்ம வந்து கொண்டுட்டு வந்துட்டோம். ரிச்சர் பீப்புள் பற்றி எனக்கு தெரியல, பட் பெரும்பாலான நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்களோட நிலை, இல்லாட்டி கீழ்மட்டத்திலிருந்து முன்னேறி வரக்கூடிய பெண்களோட நிலைப்பாடு வந்து இப்படி தான் இருக்குது. அது என்ன அது, அது எனக்கு திரும்ப திரும்ப அந்த கோபம், எனக்கு ரொம்ப சிறு வயதுலேருந்தே இந்த கோபம் உண்டு. அது என்னது அது, நான் என் அறிவை வளர்த்துக்கிட்டா வந்து குடும்பம்ங்கிற அமைப்பு இல்லாமல் போகும், நீ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், எல்லாருமே அதை சரி பண்ணுவோமே. ஏன்னா இன்றைக்கி வந்து ஹவுஸ் கீப்பிங்க்கான வேலையாட்கள் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து யாருக்கும் அடிமையாக வேலை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே நினைக்கிறோம் இல்லையா. அப்போ அதுக்கு தகுந்தாப்போல் நம்ம சக மனிதத்தை வளர்த்துக்க வேண்டாமா இன்றைக்கி? அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு சீனியர் இருந்தாங்க, இல்லைனா ஒரு முதலாளி இருந்தாங்கன்னா, எங்கள் முதலாளி ரொம்ப முதலாளின்னு பாட்டு பாடிட்டு ஒரு தொழிலாளி இருந்திருப்போம். அது வந்து அன்னைக்கு சூழ்நிலை இல்லையா. இன்றைக்கி சூழ்நிலையில் எல்லாருமே படிச்சுட்டு வரோம், எல்லாருமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை வந்து எதிர்பார்க்குறோம். அப்போ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாட்டி போனாலும் கூட சக மனிதனை வந்து சப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலஜியை விட்டு வெளியே வந்தாகணும் இல்லையா. அது ரொம்ப தப்பில்லையா சீரியஸா? ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வேண்டாம், நாங்களே ஒரு மரியாதைக்குரிய இடத்துல வச்சுருவோம். ஒரு மனுஷையோ மனுஷனையோ நாங்களே வந்து மரியாதை தரக்கூடிய இடத்துல வந்து கொண்டு போய் வச்சுருவோம். இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. இன்றைக்கி முக்கியமாக இந்த ஒரே பெண் பிள்ளைகள் இல்லை, பெண் பிள்ளைகள் வீட்லேயே நடக்குதுங்க. சொல்கிறதுக்கு என்ன, பெண் பிள்ளைகள் வீட்லேயே நடக்குது நிறைய இடங்களில். எப்படியாவது குடும்பத்தில் ஒருத்தனை வந்து முட்டாளாக்கி உட்கார வைக்கணுங்கிற ஐடியாலஜி எல்லாருக்குமே உண்டு. நீங்கள் நல்ல நிறைய குடும்பங்களை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். குடும்பத்தில் வந்து ஒருத்தன் வந்து முட்டாளாக எதுவுமே பண்ணாமல் வேலைக்கு போகாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு ஒருத்தன் அலைஞ்சிட்ருப்பான் குடும்பத்தில், அந்த ஒருத்தனை வந்து முட்டாளாக்கி எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் நடக்கும், ஒருத்தனையோ ஒருத்தியையோ. இது குடும்பங்கள்லேயே கூட நடக்கும், வெளியில் போயின்னு இல்லை குடும்பங்கள்லேயே நடக்கும். ஸோ ஏன் இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். பெரும்பாலான விவாகரத்துகளுக்கு காரணம் இதுவும் கூட, சக மனிதத்தை வந்து நம்ம இனிமேல் நம்ம சமூகம் பயிற்சி பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், சமூகம் வந்து ஃபேமிலி வெல்ஃபேர், ஹியூமன் வெல்ஃபேர், இது மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ், இது மாதிரியான கனவுகளை வந்து ரொம்ப நம்ம தோற்று போயிடுவோம். மேபி வந்து ரிச்சர் பீப்புளாக வளர்ந்துருவோம், ரிச்சர் பீப்புளாக ஆயிடுவோம், பெருசாக வளர்ந்துருவோம். ஆனால் வந்து இந்த சமூகம்ங்கிற அந்த அமைப்பில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை கோட்டு விட்டுட்ருக்கோங்கிறதையே நம்ம மறந்து போயிட்டோம். அந்த காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது, நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தாங்க. இன்றைக்கி அந்த அடிப்படையை வந்து தொலைச்சிட்டு குடும்பங்களுக்குள்ளேயே வந்து அவனை விட நான் பெருசா, இவனை விட நீ பெருசா அப்படிங்கிற அடிப்படைக்கு வந்து நம்ம போயிட்டோம். நம்ம அந்த அடிப்படையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு தோணுது. நான் கூட இப்படிலாம் நான் யோசித்தேன், இப்படி தலையை சொல்லிடுற பார்த்தீங்களா, இப்படிலாம் நான் யோசித்தேன். சரி, எனக்கு இது ரொம்ப ஒரு வேகமாகவே மனசுக்குள்ளே வந்துடுச்சு. அது என்ன இது, இது பெண் பிள்ளைகள் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போனால் எங்களுக்கு குடும்பம் இருக்காது, யார் இந்த கான்செப்ட்லாம் எழுதி வச்சா? நான் பிஹெச்டி பண்ண போகிறேன், பிஹெச்டிலாம் பண்ண முடியாது, பிஹெச்டியெல்லாம் பண்ணுனா குடும்பம் குட்டின்னு பார்க்க முடியாது, பிள்ளைகள் குட்டின்னு வாழ முடியாது, புருஷன் பிள்ளைகள் வாழ முடியாது, நான் கொஞ்சம் படிக்க போகிறேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏன் இந்த கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு கோவத்தில் வந்து நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு, அந்த ஆன்சரையும் நான் சொல்கிறேன். என்ன ஆன்சர்னா,
சரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து எந்த இடத்துல என்னமா இருக்கோமோ அந்த இடத்துல அதுவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு ஆன்சரா கிடைச்சிச்சு. அப்போ நான் வந்து ஒரு இடத்துல உதவி பேராசிரியையா வாழ்றேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்னோட அறிவை வந்து நான் காமிக்கணும். வீடுகளில் வந்து நான் ஒரு மனைவி ஒரு அக்கா அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த உணர்வுகளை மட்டும்தான் நான் வந்து காமிக்கணும். நான் எல்லா இடத்துலையும் போய் நான் ஒரு உதவி பேராசிரியர்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் போய் நான் வந்து ஒரு ஆர்டினரி ஆன ஆள் மாதிரி பிஹேவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். குடும்பங்களே மதிக்க மாட்டேங்குதுங்க. அப்போ குடும்பங்களே வந்து என்ன சொல்லிடுறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது, அது ஒரு லூஸு. நம்ம கொஞ்சம் வந்து நிறைய லூஸ் அக்கான் தான் கூப்பிடுதுகள், நிறைய எங்கள் குடும்பத்தில் என்ன லூஸ் அக்கான் தான் கூப்பிடுதுங்க. செட்டை முடிச்சுட்டு நெட்டு முடிச்சுட்டு ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஒன்றும் மதிக்காதுகள். ஏன்னா மதிக்கிற மாதிரி நடக்க மாட்டேன், அதுங்க கூட சேர்ந்து இறங்கி விளையாண்டுட்டு இருப்பேன். ஸோ அப்படியும் நான் செஞ்சு பார்க்குறேன். சரி ஓகே, நம்ம படித்து அந்த ஒரு பாய்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டா தான் இவங்களுக்குலாம் நம்மளை வந்து தூரமாக தெரியுது அப்படின்னு பார்த்தா அது ஒரு லூஸுங்கிறானுங்க. லூஸுங்கிறாங்க ஒரு இதை ஒரு எடுத்துக்காட்டோடு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்னோடய ஒரு சகோதரன் வந்து பெரிய குடும்பம், அதில் வந்து சித்தப்பா பிள்ளைங்க நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சகோதரன் வந்து எக்கா இங்கே தான் கா நம்ம போயிட்டு வந்துருவோம்க்கா, வண்டியில் கேட்கறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்டாக இருக்கும், இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க்கா அப்படின்னு பேசுறது. சரி வா நம்ம போவோம், எனக்கு தெரியும் அது 25 கிலோமீட்டர்னு எனக்கும் தெரியும். ஆனாலும் சரி ஓகே பைபிள் என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு தெரிஞ்சுதான் நாங்கள் ஏமாந்து போகிறோம், தெரிஞ்சு தான் ஏமாந்து போகிறோங்கிறது கூட தெரியாமல் என்ன லூசுங்குதுகள். அப்புறம் என்ன பண்ண முடியும், குடும்பம்ங்கிற அமைப்புக்குள்ள சில நேரங்களில் தெரிஞ்சே ஏமாந்து போகணும். இதே தான் என் கணவர் வீட்லேயும் வந்து நடந்துச்சு. அங்கே தெரிஞ்சே சில நேரங்களில் அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சே ஏமாந்து போகிறோம்னா ஒரேடியே நம்ம லூசுன்னு நினச்சிடுறது. அப்படி நினச்சி வந்து ஏமாத்துறோம் அப்படின்னு எடை போட்டு பத்துறது. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து வருது. எனக்கு தெரியல நம்ம இதுக்கு என்ன சொல்யூஷன், என்னோடய தனிப்பட்ட பிரச்சனையாக நான் இதை யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம சமூகம் ஒரு குடும்பமாகவே வந்து ஒரு குடும்பம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடையும் போது நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துல தான் இருப்போம். ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருப்போம், ஒரு அப்புறம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வருவோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிச்சர் பீப்புளாக ஆகும். இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போய்கிட்டே இருப்போம். அப்போ நம்மளோட கலாச்சாரம் மாறும், நம்மளோட பண்பாடு மாறும், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறும், இது மாதிரி நிறைய விஷயங்களை மாறும். சில விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். இது மாதிரியான நிறைய போராட்டங்கள் ஒரு தனிப்பட்ட குடும்பங்கள்லேயே இருக்கும். அப்படி தான் ஒரு சமூகமுமே கூட இல்லையா, ஒரு சமூகமே வந்து நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம், ஒரு சமூகமே வந்து ஒரு பெண்ணியல் மாற்றங்களை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த சமூகம் ஏற்றுக்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணி ஆகணும் இல்லையா, அதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து இதுதான், கொஞ்சம் இயல்பாக இருப்போமே. ஏன்னா இன்றைக்கி நிலைப்பாட்டில் வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் படித்து ஒரு உயர் பதவியோ ஒரு உயர் இடத்துக்கோ போயிட்டோம் அப்படின்னா உடனே வந்து சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை விட்டு விலகியே இருந்துடணும்னு நினச்சிடுறோம். ஏன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நானே கூட ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து ஒரு பாமரன்கிட்ட என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து அவங்கள தொலைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் என்னோடய உறவு நான் படிச்சிருக்கிறதுனால அவங்கள தொலைத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் போய் நின்று நானும் சாணி இல்லைனா ஒன்று நடிக்கிறாங்கிறாங்க, இல்லைனா வந்து இது வந்து லூஸு படித்த பிள்ளை மாதிரி அலையுதுன்னு அவங்களே திட்டுறாங்க. நம்ம ஏன் அதை பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் கூட அவங்களுக்கு புரியறது கிடையாது. அப்போது என்ன விலகிதான் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டு போகுது. எனக்கு வந்து திரும்ப திரும்ப ஒரு தீராத ஒரு தாகம், ஏன் வந்து பெண் பிள்ளைகள் வந்து ஒரு உயர் அதிகாரித்துவத்துக்கோ இல்லைனா ஒரு உயர் இடத்துக்கோ போயிட்டாலும் கூட குடும்பம்ங்கிற அமைப்புக்குள்ளே ஏன் அப்படி வந்து கீழ்மட்டத்தில் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு அதிகமாகுது. அதுவும் அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடியாச்சும் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு, அதை டவுன் டு அர்த் பர்சன்னு சொல்லி பெருமைக்குரிய இடத்துல வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. யாராவது அப்படி பண்ணியிருந்தாங்க பிஹேவ் பண்ணாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவங்க ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன்ப்பா அப்படின்னு பேசுவாங்க, பெருமைப்படுத்தி பேசுவாங்க. இப்போலாம் லூசுன்றாங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க.
யாராவது கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து பேசினாங்க அப்படின்னா உடனே அது ஒரு லூசு அப்படிதான் பேசிட்டு அலைகிறாங்க. ஸோ இது டஃப்பாக இருக்குது. நம்ம ஒரு சமூகமாக யோசித்து பார்த்தா எப்படி இதை ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியல. பட் ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி.